ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருத்து பொழிவு, பிரெயின் ஸ்ட்ரோமிங். இது எந்த டாப்பிக்கில் இருக்குன்னா, ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியில். ஆக்கத்திறனுக்கும் நுண்ணறிவுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டாபிக் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். கிரியேட்டிவிட்டி விசஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ பிரெயின் ஸ்ட்ரோமிங், கருத்து பொழிவு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கருத்து பொழிவு வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஆஸ்பர்ன். அவரோட பேர் வந்து ஆஸ்பர்ன். இந்த முறை எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது, நம்ம வீட்டில் வந்து அந்த பிரச்சனையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறையில் ஒரு தீர்வை வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்வுலேருந்து ஏதோ ஒரு பெஸ்ட்டான தீர்வு, நம்ம மனசுக்கு எது வந்து ஓகேன்னு படுதோ அந்த தீர்வை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னாலும், அவங்க வந்து நிறைய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்லும்போது, அந்த கருத்துக்கள்லேருந்து ஒரு புதிய கருத்து நம்மளுக்கே கூட ஒரு விடையாக நம்மளுக்கு கிடைக்கலாம். அந்த புதிய ஒரு விடை தான் வந்து என்னதுன்னா, இந்த கருத்து பொழிவு, பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனைக்கு நம்மளே வந்து நிறைய சொல்யூஷன் யோசிச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு தெளிவான முடிவை நம்ம எடுக்கிறது ஒரு விஷயமும், அப்படி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டு அதிலிருந்து ஒரு நல்ல முடிவை நம்ம எடுத்துக்கிறதும் இதில் சொல்லலாம். இந்த மெத்தடுனால அந்த பர்சனுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முடிவுகள் வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எப்போவுமே ஒவ்வொரு படி அதிகமாகிக்கிட்டு போகும். இதுதான் இந்த பிரெயின் ஸ்ட்ரோமிங்லும் சொல்லியிருக்கிறாங்க. ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி இன் விச் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஏ குரூப் கலெக்ட்ஸ் ஆல் பாசிபிள் ஐடியாஸ் அண்ட் எவாலுவேட்ஸ் தம் ஒன்லி ஆஃப்டர் ஆல் ஐடியாஸ் ஹவ் பீன் கலெக்டட். எல்லா ஐடியாஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஓகே, இதிலிருந்து நம்ம ஒரு சில க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிளியராக புரியும். கருத்து பொழிவு இம்முறையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, தெரியும் நம்மளுக்கு, ஹாஸ்பர்ன். அவரோட பேர். இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், மூளை தாக்கு என்பதுடன் தொடர்புடையது. மூளை தாக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிரெயின் ஸ்ட்ரோமிங்க்கு இன்னொரு பேர் வந்து மூளை தாக்கு அப்படிங்கிற பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்லனால் ஒரே ஒரு வேர்டு, தமிழில் வந்து எத்தனை வேர்டு வருது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, கருத்து பொழிப்பு. அடுத்து ரெண்டாவது இப்போ வந்து மூளை தாக்கு அப்படிங்கிறதும். ஓகே, இப்போ பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ இது எந்த டாப்பிக்கோடு தொடர்புடையதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியோட தொடர்புடைய டாபிக். இது ஆப்ஷன் நம்பர் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன் ஆர்டர் டு நர்ச்சர் கிரியேட்டிவிட்டி, எ டீச்சர் ஷுட் டேக் ஹெல்ப் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். இது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு மாணவன், அதாவது நிறைய வழிகளில் ஒரு கேள்விக்கு அவனால் ஆன்சர் யோசிக்க முடியுது, நிறைய விஷயங்கள் ஆங்கிள்லேருந்து அவனால் திங்க் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சர் வந்து எந்த வகையில் உதவி பண்ண முடியும், எந்த வகையில் அவங்களுக்கு டீச்சிங் மெத்தடு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய க்வெஸ்சன். பிரெயின் ஸ்ட்ரோமிங்னா நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஒரு விஷயத்துக்கு நிறைய வழிகளில் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது. கிரியேட்டிவிட்டிவாக நிறைய விஷயங்களை யோசிக்கிறது தான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஸோ ஆப்ஷன் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து லெக்சர் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, லெக்சர்னால் காலேஜில் நம்மளுக்கு வந்து டீச்சிங்கெல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அவங்க என்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துடுவோம், அது வந்து லெக்சர் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னாக்க, ஆடியோ அண்டு வீடியோவும் இருக்கிற மாதிரி, இப்போ மூவி எல்லாம் போகுது இல்லைங்களா, ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு விஷுவலாக காட்டி அவங்களுக்கு எடுத்தால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவாக சிந்திக்கிற ஒரு குழந்தைக்கு பிரெயின் ஸ்ட்ரோமிங் மெத்தட் மூலமா அவங்களுக்கு டீச்சிங்கை சொல்லி கொடுத்து அவங்களவே யோசிக்க வச்சு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு டீச்சரோட ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட், இது இந்த க்வெஸ்சன் வந்து சிடெட்டில் 2011 கேட்டிருக்கிறாங்க. பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்னாலே அது வந்து கிரியேட்டிவிட்டியோட ரிலேட் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணிடலாம்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.